நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆண்ட்ராய்டு தமிழ் சேனல். ஆண்ட்ராய்டு தமிழ் சேனலில் இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நண்பர் ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தார், என் ஃப்ரெண்டு வந்து உன் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் வந்து உன் மொபைலில் டபுள் டச் பண்ணாலே அவனோட மொபைல் ஆஃப் ஆகுது, திரும்ப டபுள் டச் பண்ணான் அப்படின்னா ஆன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ அது எப்படி என் மொபைலில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தார். நான் அதுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் டபுள் டேப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். நார்மலாக உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா லிங்க் வழக்கம் போல் சொல்கிறதான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட மொபைல் ஸ்க்ரீனை வந்து ஆஃப் பண்ண வைக்கணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணதும் டைரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட செட்டிங்ஸில் போய்ட்டு அக்சஸ்பிலிட்டி கேட்கும், அதுலேயும் போய் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டபுள் டேப் பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. இது வந்து டபுள் டேப் டு ஸ்க்ரீன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் டபுள் டேப் பண்ணும்போது உங்களோட மொபைல் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆஃப் ஆகணும் அப்படின்னா கொடுத்துருங்க. அடுத்து வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணும்போது உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணும்போது கால் போகணுமா, ஸ்டார்ட் ஆன் பூட்டு, அப்புறம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம மொபைல் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா, ஸோ நம்ம அதையும் கிளிக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஆஃப் ஆகுதா, எதுவும் ப்ராப்ளம் வருதா அப்படின்னு. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் வந்து அது ஸ்க்ரீன் ரெக்கார்டும் வந்து ஓரளவு கட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும். திரும்ப நீங்கள் வந்து டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலோட ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து ஈஸியாகவே ஆன் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து டபுள் டேப் பண்ணுறது மூலியமாக உங்கள் மொபைலில் வந்து ஸ்க்ரீனை வந்து ஆஃப் பண்ணவோ ஆன் பண்ணவோ வைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது போல் இன்னும் பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மறக்காமல் உங்கள் மொபைலில் வந்து அடையணும் அப்படின்னா பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் வழியும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அஃபிஷியலான முறையில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் இன்னும் பல வீடியோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நான் எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அதெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.